அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா போறீங்க. முதல் நாள் மாப்பிள்ளைன்னு வச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால அதை தாங்க முடியாது. அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க, நான் மாப்பிள்ளையா போறேன். வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம். பொண்ணு எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க அப்பா எப்படி, அவங்க குளம் கோத்திரம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏ குதிரமுத்து, நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற. நான் வண்டிக்காரனா போறேன், நீ மாப்பிள்ளையா வா. அண்ணே, மோட்டார் சைக்கிள் கார வரா, வழி விட்டாதீங்க. அவன் எங்காவது அவசரமா போறா இருப்பான்டா. அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுறது? நீ அதுவா போறியா? சரி விடு, பாத்துற. கொஞ்சம் வழி விடுங்க. நீ ஓரமா போங்கயா. ஏன்னா வழி விடுன்னு சொல்ற, வழி விடாம போயிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு தூரம் போறீங்க பாக்கலாம் நான் உங்களுக்கு. எப்பா போச்சு? கொண்டு வந்து மோட்டார் சைக்கிள் இங்க பாடுறாடா. எந்த ஊரா நீங்க? உங்களா இந்த ஊர்ல பாப்பதே இல்ல. இறங்க வேணா கீழ. ஏய், இறங்க கீழ. இறங்க வேணா. இறங்குறியா? நான் ஏறிட்டுமாடா. அண்ணே, ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். கீழே இறங்குங்க. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு கத்த கத்த வழி விடாம போவீங்க. ஏண்டா என்ன வண்டி ஓடுற நீங்க? ஒப்ப போய் ஓடாது. பேசுடா, பேசு. என்ன பெரிய பிளைன் மவுத் காரன்சிக்கு இதெல்லாம் சொல்ற? வாயத்திலிருந்து பேசுறா. பேசுமா சொல்ற? ஏண்டா வழி விடல சொல்ற? ஏய், நீ சும்மா இருக்க, நீ சும்மா இருக்க. நான் கேக்குறேன். ஏண்டா அவர் சொன்னாரா வழி விடு வழி விடுன்னு சொன்னாரல்ல? அவரை அடிக்காதீங்க. நீ சும்மா இருக்க முதலாளி. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீ வழி விடா ஓட்டுறீங்கன்னா உன் நெஞ்சில எவ்வளவு தைரியம் வந்திருக்கும் யார் தெரியுமாடா? சொல்றீ அடிக்காதீங்க. உங்க கால்ல விழுந்து கும்பிடுங்க. இருங்க முதலாளி, இருங்க 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 இருங்க. இந்த நாயில எதுக்கு வேலைக்கு வச்சுக்கிறீங்க? இவங்க வச்சு நம்ம மரியாதை சுத்தமா கருத்துவாங்க முதலாளி. ஏண்டா பாத்தியாளர் பணிவு அடக்கத்தையும் அவர் வேஸ்ட் விலை பெறுவாரு. நீங்க வேட்டாளர் வாயத்திறந்து உங்களுக்காக விடுறங்க முதலாளி. இல்ல நடக்கிறதே வேற. நான் இது வரைக்கும் 15, 20, 30 கோபம் பண்ணிக்கிறேன் முதலாளி. வரணுங்க முதலாளி, வரண்டா. ஏண்டா, நீ வழிவிடு வழிவிடுன்னு சொல்லி நான் வழிவிடாம ஓட்டிட்டு வந்தனா? நான் வழிவிடலான்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? உங்க மரியாதை என்ன, உங்க கௌரவம் என்ன, வழி விடாதீங்கன்னு என்ன? இப்ப பாத்தியல்ல, மரியாதை கன்னத்துல உழுகுது, கௌரவம் தோல் மேல உழுகுது. ஏண்டா, உன் வேட்டி வேட்டி மேல போற மாட்டான் நானு. அவர வேட்டி, அவர வேட்டியா? அவத்து வைட வேட்டியா? என்ன வலிக்குதா? சட்டை கட்டுறா, கலட்டுற சட்டையா கல்டா. இந்தாடா உன் ட்ரெஸ் வாங்கிடா. வண்டியை நீ ஓட்டி வாடா நாய. அவருடா செயின் ஏடுறா ஏடுறா. அப்பா அப்பா, வண்டி வந்தாச்சு, வண்டி வந்தாச்சா? மாப்பிள வந்துட்டாரா? சாவித்ரி சாவித்ரி ஒடியா, மாப்பிள வந்தாச்சு. பத்தவங்க ஏட்டா, சீக்கிரம் சீக்கிரம் பத்தவங்க. மாப்பிள தல்றா. மாமா இத வந்துட்டு மாமா மாமா வண்டி காடுற. நான் தான் மாப்பிள. நாம அப்படியா? ஓய், வந்துக்கறேன். நான் தான் மாப்ள. இந்த பக்கம் வாங்க மாப்ள. இந்த வந்துட்டேன் வாங்க. உங்க அப்பா சொல்லி அனுப்பிட்டாரே, அப்படி ஓட்டிட்டு வர்றடா மாப்ள. தள்ளுற கூட வரவே வண்டிக்காரேனே தள்ளுற. நீ போய் அந்த பக்கம் பட்டாயடா சீக்கிரம். மாமா ஆரத்தி எடுங்க, பல பேர் வழுதறிக்க போணும். பரவாயில்லை, அவனையே கும்பிடுறீங்க. அவர் யாருங்க? பொண்ணோட அண்ணன். இருக்கட்டுமே, அப்ப உள்ள போலாமா? உள்ள வாங்க, பொண்ணை பார்க்கலாம். எங்க பொண்ணு? மாப்ள உள்ள. போடா. ஐயோ ஐயோ, இப்ப நான் மாப்பிள்ளை இல்லையா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நான் போட்டு வந்தேன்? எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு வந்தேன்? எங்க அப்பா அங்க இருந்தா கெடுக்கிறான், இங்க வந்தா அங்கிருந்தே கெடுக்கிறான். ஒண்ணு கருப்பா சிகப்பா, அவன் எப்படி இருக்கான்னு கூட நான் பார்த்ததே இல்லையே. நீதான் பொண்ணா? என் பேரு சின்னராசு. உன் பேரு? சாவித்ரி. ஐயோ சாவித்ரி, அங்கேயும் எஸ் இங்கேயும் எஸ். ஓகே, நான் உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா? ஐயோ, கோதுமா அல்வா மாதிரி இருக்கிற உன் கண்ணத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா? ஐயோ, பண்ணு மாதிரியே இருக்கியே. உன் கையை கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுமா, எங்கே காட்டு. ஐயோ இங்கேயும் மோதிரம் இங்கேயும் மோதிரம், சரியான காம்பினேஷன். வந்துட்டேன்ப்பா. யாரும் கொப்பனா? ஆமா, அவெல்லாம் சாக கூடாதா? எதுக்கு இடைஞ்சலா இருக்கான்? போறியா? ஆமா, உள்ள வாங்க, பலகாரம் எல்லாம் இருக்கு, வாங்க. பலகாரம் பண்ணி மேய்ஞ்சிருக்குமே. டே முடியாங்கண்ணா, இது என்னது? பழம் வச்சான். இது உனக்கு பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். இது உனக்கு பிடிக்கிற மாதிரி உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும். அதுக்கு என்ன வழி? அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான். ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா? இல்ல மச்சான், இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு. ஏதோ ஒரு 25 பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம், ஒரு 10 மூட்டைய லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம், பாம்ப பிடிக்க சொல்றீங்களேடா. ஒரு ஐடியா. என்ன மச்சான்? இந்த ஊர்ல பாம்பாட்டி இருக்கானா? பாம்பாட்டி இருக்க மச்சான். அவங்க கிட்ட ஒரு 25 ரூபா பணத்தை கொடுத்து, சரி, ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து, சரி, பல்ல புடுங்கிட்டு, சரி, வாயை நல்லா தைச்சிட்டு, சரி, பாம்பை இங்க எடுத்துட்டு வர சொல்லு. சரி, உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா, அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு. பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி, அதை பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா. நான் ஓடி போய் பாம்பை கப்புன்னு பிடிப்பேன். பாம்பை பிடிச்சா என்ன ஆகும்? அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனா நீ என்ன அண்ணன் கொக்கால மச்சான் ஆவட மச்சான் மச்சான். ஓஹோ, பாம்ப பிடிச்சு நீ அவளை பிடிக்க போறியா? அதுக்கு முதல்ல நான் பாம்ப பிடிக்கிறேன் பாரு. டேய், உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு, போய் பாம்பாட்டி பாம்ப எடுத்து விட சொல்றான். சரி மச்சான் போடா. இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கயா போன? கொஞ்சம் பொரியா, உனக்கு வேணா இன்னும் 10 ரூபா வாங்கிக்கையா? நான் வெளியில போறேயா, இதை வச்சு 4 குடும்பம் பிழைச்சுக்கிட்டு இருக்கு. திருடு பாம்பு வச்சுட்டு பெருசா பண்ண கொடுத்த 30 ரூபா எப்படியா? இது திருண்டு பாம்பாயா? திருண்டு பாம்பா இது பாரியா? 10 ரூபா வாங்கியா? ஒரு பாயா வாங்கியா? விடியா வேணாயா? விடியா வேணாயா? போயா. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த சினிமாவில கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்பை புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குலதெய்வத்தோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன்னு. இந்த பாம்பை நான் இப்ப கையால பிடிக்க போறேன். ஐயோ, நீங்க பாம்பை கையாலே பிடிப்பீங்களா? ஆமா. வேண்டாம் தம்பி, பாம்பை கையில பிடிச்சீங்கன்னா உயிருக்கே ஆபத்து. அட போயா கண்ணாடி, கிண்டி தெரியுமாயா? கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க பாத்திருக்கியா? அதுல இத்தோத்தோ சோடு ராஜநாகம்யா. அத இந்த தோல்ல 4 இந்த தோல்ல 4 தூக்கி போட்டு வித்த காட்டி இருக்கையா. இது எனக்கு கொசுரு. அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க. நான் என்ன சொல்லல, பாம்பு சொன்ன. பாம்புயா? ஹாய் 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 கச்சா முச்சா கா 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 கோபா. அப்பா அப்பா என்னடா மச்சான்? வா மச்சான். மச்சான் நான் போறேன். வா மச்சான் போடா. இவனே ஐடியாவை கொடுத்து கெடுத்துறோம் போல இருக்கு. ஆபுச்சா தோடா. என்னங்க இது? பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கறான். ஆபுச்சா. ஓஹோ, வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டானா? அதுக்கு முத நம்ம போய் பிடிச்சிரலாம். ஹே, அட என்னையா இவ்வளவு பேர் இருந்து பெரிய நாக்கலாம் பூச்சி மாதிரியா இருக்கு. ஹே ஹே ஹே, ஒரு மாதிரியா அவன் கத்துறான். டேய் வேணா, அது விஷ பாம்பு, ஒரே கொத்த கொத்தி போட மரியாதை ஓடி போயிரு. எங்களுக்கு தெரியாது. 25 ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடுங்கி உங்க காதல டெவலப் பண்ணிருக்கீங்களா? உங்க காதல ஜவ்வாக்குறேன் பாருங்க. இதெல்லாம் யாரு ஒட்டு சொன்னது? அது ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்டியா? மாமா கையாலே பிடிப்பாரு போங்க. என்ன கையால பிடிக்கிறது? நான் விரல்லே பிடிக்கிறேன் பாரு. பாம்பு வாயை தைச்சிருக்குன்னு சொன்னானுங்க, இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன மச்சான்? என்னடா பாம்பு கடிக்குது? நம்ம செட்டப் பண்ண பாம்பை பாம்பாட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டா மச்சான். அப்ப இது இது ஒரிஜினல் பாம்பு. அட இது ஏன்டா முன்னாடியே சொல்லு? எங்க சொல்ல விட்டீங்க? இப்ப மட்டும் ஏன்டா சொல்றேன்? ஒண்ண கடிச்சிருக்குன்னு பாம்பு, ஒண்ண கடிச்சிருக்குன்னு. டேய், அவர் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுடா. எடுத்துட்டு போங்கப்பா. நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம், நம்மளை கடிக்குமா? அது அது கருணாயி அதை கடிச்சிருச்சு. நீ வா. இங்க என்ன நடக்குது? இதுதான் சந்திர கிரகணம். அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது. எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணில் பாரு, எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு